हेलो फ्रेंड्स वेलकम बैक टू मीडिया नेचर नांगल इंडेकी इन्ने पाक पोरम इंडा सर्करे नोये कुणपड़ती इंसुलिन सुरेपे उत्पत्ति सेये कुडिये ओरु एटके इलिये किडिके कुडिये अद्भुतमान मूलिकेये पेट्टी तान पार्क पोकुरों अमक्कु मन अलुत्तम परंपरे मत्तुम उणवु पळक्क वळक्कम पोन्रवट्टिनाल सर्करे नोय एट्पडुगिरदु இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு கூடிக்கொண்டு போகும்போது அதை கவனிக்காமல் விட்டுட்டமெண்டா அதுவே 250, 300, 400 என்று அதிகரித்து கொண்டே செல்லும். இதனால் உடலில் பக்க விளைவுகள் அதிகமாக ஏற்படும். இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிக்கும் போது அதை குறைக்க ஆங்கில மருத்துவத்தை நாங்கள் பயன்படுத்தும் போது சர்க்கரையின் அளவானது கட்டுக்குள் கொண்டு வருவது மிகவும் சிரமமாக இருப்பதுடன் சிறுநீரக கோளாறுகள் செரிமான பாதிப்புகள் என்று உடலில் பல பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது. அதோட நாங்கள் மாத்திரை என்று எடுத்துக்கொண்டால் மாத்திரமே இந்த இரத்தத்தின் சர்க்கரையின் அளவு கட்டுக்குள் இருக்கும். ஆனால் இயற்கையில் கிடைக்கக்கூடிய எந்த பக்க விளைவுகளும் ஏற்ற பன்னீர் பூக்களை பயன்படுத்தி இரத்தத்தில் அதிகப்படியாக சர்க்கரை சேர்ந்திருந்தால் அதை 10 நாட்களில் கட்டுக்குள் கொண்டு வருவதுடன் கணையத்தின் இன்சுலின் சுரப்பு பாதிக்கப்பட்டிருந்தால் அதை தூண்டி இன்சுலின் உற்பத்தியை அதிகரிக்கும். இனி இந்த பன்னீர் பூக்களை எப்படி பயன்படுத்துவதென்று பார்க்க ஆரம்பிக்கலாம். இதுபோன்ற பயனுள்ள குறிப்புகளை உடனுக்குடன் பெற எமது மீடியா நேச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சிருங்க. அப்போதுதான் எங்களுடைய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இதுதான் பன்னீர் பூக்கள். இதை நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கி கொள்ளலாம், அல்லது ஆன்லைனில் கூட இதை நீங்கள் வாங்கி கொள்ளலாம். இது நீங்கள் 50 கிராம் வாங்கினால் 10 நாட்களுக்கு பயன்படுத்தலாம். இந்த பன்னீர் பூக்கள் அதிக விலை இல்லை, 100 ரூபாய்க்கு 50 கிராம் வாங்கி கொள்ளலாம். சித்த மருத்துவம் மற்றும் நாட்டு மருத்துவத்தில் அதிகமாக இந்த பன்னீர் பூக்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லை. இந்த பன்னீர் பூக்களை நாங்கள் எப்படி பயன்படுத்துவது என்பதை பார்க்கலாம். 10 பன்னீர் பூக்களை ஒரு கண்ணாடி டம்ளரில் எடுத்துக்கொள்ளுங்கள். அத்துடன் 1/4 கப் அளவு தண்ணீர் சேர்த்து இரவு முழுவதும் ஊறவிடுங்கள். காலையில் எழுந்ததும் உணவோ தேநீரோ எடுத்துக்கொள்ளுவதற்கு 30 நிமிடங்களுக்கு முதல்ல ஊற வைத்திருக்கும் இந்த பன்னீர் பூக்களை நன்றாக கசக்கி பிழிந்து அதை வடிகட்டி வெறும் வயிற்றில் நீங்கள் எடுத்துக்கொண்டு வர வேண்டும். இப்படி 10 நாட்களுக்கு தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வர வேண்டும். தொடர்ந்து 10 நாட்கள் எடுத்த பின்பு உங்களுடைய இரத்த சர்க்கரையின் அளவை பரிசோதித்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய இரத்த சர்க்கரையின் அளவு கட்டுக்குள் வந்துவிடும். உங்களுடைய இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு கட்டுக்குள் வந்ததும் இந்த பன்னீர் பூக்களை இதே மாதிரி நீங்கள் வாரத்தில் 3 முறை 2 முறை என்று படிப்படியாக குறைத்து கொண்டு செல்லலாம். இந்த இயற்கை மருந்தை நீங்கள் பயன்படுத்தும் போது ஆங்கில மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளும் நபராக இருந்தால் அதையும் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வரலாம். இதனால் எந்த பக்க விளைவுகளும் ஏற்படாது. இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு குறைந்ததும் நீங்கள் வைத்திய ஆலோசனைப்படி டயபெட்டிஸுக்காக எடுத்துக்கொள்ளும் மருந்து மாத்திரைகளை குறைத்து பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த பன்னீர் பூக்களை நாங்கள் பயன்படுத்தும் போது கணையத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்படும் இன்சுலின் சுரப்புக்கு தேவையான பீட்டா கேரட்டின் குறைபாட்டை சரிசெய்து சீராக்கி இன்சுலின் சுரப்பை உற்பத்தி செய்யும் திறனை அதிகரிக்கும். இந்த பன்னீர் பூக்களை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு வரும்போது சர்க்கரை வியாதி மட்டுமல்லாமல் அதனால் ஏற்படக்கூடிய செரிமான கோளாறு, கல்லீரல் கோளாறு, கால்கள் விறைப்புத்தன்மை, உடல் வலி, பாத எரிச்சல் போன்ற உடலில் ஏற்படக்கூடிய பல்வேறுபட்ட நோய்களையும் இது குணப்படுத்தக்கூடியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க எமது மீடியா நேச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போதுதான் புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.